Hey all, good morning. Hope you all are doing great. இது ஒரு குட்டி விலாகு. ஸோ மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் மந்த்னாலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் பர்த்டே, எங்கள் அம்மா பர்த்டே, எங்களோட ஆனிவர்சரி, எங்கள் அம்மா அப்பா ஆனிவர்சரி, அப்புறம் எங்கள் ஹவுஸ் வார்மிங், அதுமாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து மார்ச்சில் தான் நடந்துச்சு. ஸோ மார்ச்னாலே எப்போயுமே ஸ்பெஷல். ஸோ பல மந்த் வந்து இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிலது மணிக்காக ரெஸ்ட்ரிக் பண்ணுவோம், சிலது எதுக்கு இப்போ அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக் பண்ணுவோம். ஸோ அந்தமே நிறைவேறாத பல பல ஆசைகளை மார்ச்சில் தான் மேக்ஸிமம் நான் எப்படியாச்சும் பண்ணுவேன். ஸோ மார்ச்சில் எங்களோட ஒரு லக்ஸூரியஸ் அவுட்டிங்க இன்னைக்கு கட்டுறேன். ஸோ பார்க்கலாம். எப்பயுமே பர்த்டே மந்தில் ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ ஹேர் கட்டே இந்த இடம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு சீனியர் ஸ்டைலிஸ்ட்டை ட்ரை பண்ணுவோம். சரி, இந்த இடம் அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு டோனியன் கை போனோம். சீஷ்மா, நான் உனக்கு ஹேர் கட் பண்ணும். நீ ஹேர் கட் பண்ணல, ஹேர் ஷேவ் பண்ண, ரெண்டுக்கும் வித்தியாசம். ஹேர் கட் பண்ணிட்டு வெளியே வரும்போது எப்பயுமே நமக்கு வந்து மைண்டில் இருக்க ப்ரெஷர்லாம் போயிடும். ஏன்னா அப்படியே ஒரு பாதி பிரச்சனைகள்லாம் லைஃப்பில் குறைஞ்சமே இருக்கும். இந்தமாதிரி ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங்ஸ்லாம் யாருக்காச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டோனியன் கைல இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஹேர் கட் முடிச்சுட்டு இதுதான் ஃபைனல் லுக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லுக்கு. இந்த லுக்கு நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் வரைக்கும் தான் இருக்கும்னு நல்லாவே தெரியும் நமக்கு. ஸோ அதை வச்சு இருக்கிற லுக்கில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ நல்லா எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கிளிக் 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 கிளிக்னு நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லூசியானா சிக்கன் ட்ரை பண்ணலாம்னு போனோம். லூசியானா கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே வந்து காம்போ பேக் 12 பீஸ் சிக்கன் அண்ட் 3 கூல்ட்ரிங்க் 6.99 போட்டிருந்தாங்க. ஸோ அதீஷ் வாங்கிட்டு வர கேப்பில் நான் ஒரு சைடில் ஒரு டீ குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் நல்ல ஹாட் ஹாட்டாக சிக்கன் வந்துச்சு, அதை நல்லா சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு டம்மியை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவி பார்க்கலான்னு போனோம். ஸோ மஞ்சு மேல் பாய்ஸ் அதுதான் இப்போ ட்ரெண்ட் டாப்பிக்கில் இருக்குல்ல. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த ரெக்லைனர் மாதிரி இருக்க சேரில் உட்காந்து படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் புக் பண்ணுற அளவுக்கு போவேன், அதுக்கப்புறம் சரி வேண்டாம் எதுக்கு வச்சளவு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இப்படியே ரொம்ப நாளாக அது அப்படியே புக் பண்ணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்த்டே மந்தாச்சு, எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போனோம், செம்ம ஆம்பியன்ஸ், பயங்கர வார்மாக வெல்கம் பண்ணாங்க. உள்ளே இருக்கதே அப்படியே ஒரு செம்ம வைப் அண்ட் செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து மூவி பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் உள்ளே போயிட்டு மூவி ஸ்டார்ட் ஆகி 10 மினிட்ஸ் மூவியே பார்க்கல. அப்படியே நான் உட்காந்த இடத்தையே டூர் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக சரி மூவியில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூவி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டிக்கெட் ஆக்சுவலி 500 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸு. நிறைய தேட்டரில் 1000 ருபீஸ்க்குள்ளே இருந்து பார்த்துருக்கேன், பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. பட் இது 500 ருபீஸ்க்கு ஒர்த்தாகவே இருந்துச்சு. நம்ம உட்கார்ற இடத்து பக்கத்தில் ஒரு சார்ஜிங் பாயிண்ட், ஒரு பிளாங்கெட், வாட்டர் பாட்டில், அப்புறம் மெனுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வேணுன்றதை அப்படியே நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மெனுவில் இருந்த ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே டபுள் ட்ரிபிள் த காஸ்ட் தான். மசாலா சாய்லாம் 220 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து பாப்கார்ன் மிக்சட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், பிகாஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்டாக எல்லா தியேட்டர்லையும் சேம் ரேட்டாக தான் இருக்கும். செம்ம மூவி ஆக்சுவலி, தியேட்டரில் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஒரு ரியல் ஸ்டோரி, பயங்கர சூப்பராக இருந்துச்சு. 500 ருபீஸ் கொடுத்து பார்த்துட்டேன்னு சொல்லி ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன், ஏன்னா அவ்வளோ நல்ல படம். அங்கேருந்து அப்படியே அடுத்து எப்போ வர போகிறோம்னு தெரியாதுல்ல. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸும் ஏறி இறங்கணும், பெருசாக கலெக்ஷன்ஸ் பிடிக்கல. பட் இந்த R&B ஒரு ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக மார்ச்சோட ஃபஸ்ட் வீக்கெண்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னோட ஸோ கால்டு லக்ஸூரியஸ் அவுட்டிங்னு நான் சொல்லுவேன், அதை வந்து நல்லா ஹாப்பியாக திருப்தியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லைஃப் இஸ் ஸோ ஷார்ட்டு, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி பயங்கரமாக செலவு பண்ணிட்டேன். கண்ணை மூடிட்டு அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்க காசுலாம் டுமில் டுமில் டுமில்னு போயிடுச்சு. ஓகே ஃபைன், பரவாயில்ல, ஒன் டே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு
இருக்கிறதுல தப்பு கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு வேறு ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.